சினிமா துறையை பிடிக்காம நடிக்க வந்தாலும் 1980களில் முன்னணி நடிகையாக புகழ்பெற்றவங்க தாங்க நடிகை நளினி. அதே சினிமா தான் இன்றைக்கும் அவங்கள ரொம்பவுமே சந்தோஷமாக வச்சிருக்கிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. சரி, இவங்களுக்கும் ராமராஜனுக்கும் ஏற்கனவே கல்யாணமாகி டிவோர்ஸும் ஆகியிருக்குங்க. அவர் அப்போது என்னெல்லாம் பண்ணார்னு ரீசெண்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். நளினிக்கு 4 அண்ணங்க 2 தம்பி 1 தங்கச்சி. அப்பா வைக்கம் மூர்த்தி, புகழ்பெற்ற சினிமா டான்ஸ் மாஸ்டராம். கல்யாணத்துக்கு முன்னாடி வர அம்மா பிரேமாவும் டான்ஸ் மாஸ்டராக தான் இருந்தாங்களாம். இவங்க ரொம்பவுமே வசதியான குடும்பம்னு சொல்கிறாங்க. வீட்டில் சினிமா பற்றி பேச மாட்டாங்களாம். அவங்க அப்பாவுக்கு சினிமானாவே பிடிக்காதாம். அம்மாவுக்கு சினிமானா பிடிக்குமாம். அவங்க அம்மா தான் சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தாங்க. இவங்க 8வது படிக்கிறப்பயே சினிமா வாய்ப்பு வந்ததாம். அப்போது அவங்க அப்பா மறுத்தாங்களாம். ஆனால் அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்களாம். அந்த முடிவில் இவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாலும் ரொம்ப நாள் இவங்க அழுதுருக்காங்க. படிச்சுக்கிட்டே நடின்னு அவங்க அம்மாவும் சொல்ல, இவங்க மலையாள படத்தில் முதல்ல ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க தமிழ் படத்தில் நடித்தாங்க. டி ராஜேந்தர் அவர்கள் தான் இவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் மூவிஸ்லாம் பார்த்துட்டு இவங்களை தமிழ் படத்தில் ஒன்றில் நடிக்க கேட்டிருந்தாங்க. ஆனால் இவங்க அதை மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஏன்னா இவங்க மலையாளத்தில் நடித்தா தமிழில் யாருக்கும் தெரியாது, ஸ்கூல்லையும் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சாங்க. ஆனால் எப்படியோ இவங்களுக்கு தெரிய வர இவங்க அதை மறுத்துட்டு வந்தாங்க. ஆனால் டிஆர் விடாமியே அவங்க வீட்டுக்கு போய் டெய்லியும் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவங்க நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. இதனால் இவங்களுக்கு ஸ்கூலில் ப்ராப்ளம் வர அவங்க ஸ்கூல் படிப்பையே நிறுத்திட்டாங்க. ராமநாராயணன் சார் இயக்கத்தில் 18 படங்களில் இவங்க நடிச்சிருக்காங்க. அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் தாங்க நம்ம ராமராஜன். அவர் 18 படங்களில் வேலை செஞ்சார். அப்போது தான் இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அங்கே உதவி இயக்குனராக வேலை செஞ்சிட்ருக்கிறப்பயே இவர் டயலாக் எழுதுறேங்கிற பேரில் அப்பயே லவ் லெட்டர்லாம் அந்த பேப்பரோடு எழுதி கொடுத்து இவங்களோட காதலை மலர செஞ்சாங்க. அதுக்கப்புறமா இது அவங்க வீட்டுக்கு தெரிய வர அவங்களுக்கு ஃபுல் பாதுகாப்போடு தான் ஷூட்டிங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஒரு டைம் ராமநாராயணன் மற்றும் எஸ்எஸ் சந்திரன் ஆகிய ரெண்டு பேரும் போய் ராமராஜனுக்காக நளினி வீட்டில் பொண்ணு கேட்டிருக்காங்க. அதுக்கு நளினியோட அம்மா மறுத்துட்டாங்க. அதனால் ராமராஜன் நளினி ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பமே ஏற்பட்டிருக்குங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா தான் ராமராஜன் பெரிய ஹீரோ ஆகிட்டாரு. ரஜினி கமலுக்கு இணையான படங்களில் நடிக்கவும் ஆரம்பித்தார். அவரோட படங்கள் நடிக்கிற விஷயத்தில் நளினி தலையிட மாட்டாங்களாம், தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்களாம். அவங்க இல்லத்தரசியாக இருக்கிறதையே மற்றும் அம்மாவா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதாவும் அவங்க சொன்னாங்க. மேலும் அவரும் நல்லா தான் பார்த்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. ராமராஜனுக்கு ஜோசியத்தில் அதிக நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இவங்களுக்குள்ள பிரிவே உண்டாச்சாம். அதுவும் அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்தது அந்த ரெட்ட குழந்தைங்களை மையப்படுத்திய காரணங்கிறதுனால என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எங்கள் இல்லற வாழ்க்கையில் விரிசல் பெருசாச்சு. வெளிநபர்கள் யாருக்கிட்டையும் மனம் விட்டு பேச முடியாமல் கூண்டு கிளி போல் அவங்களோட வாழ்க்கை மாறி போச்சுன்னு நளினி சொல்லியிருந்தாங்க. குழந்தைகள் மட்டுமே எனக்கு துணையாக இருந்தாங்க. இந்த நிலையில் இவங்களோட ரெண்டு பேரோட வேண்டுகோள் படி 2000ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்றாங்களாம். கல்யாண வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் பொய்யானதுனால வேதனையில் தவிச்சாங்களாம். குழந்தைங்களோட தற்கொலைக்கு கூட பல டைம் முயற்சி பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதனால் ரொம்பவுமே மனம் முடிஞ்சு போயிருக்காங்களாம். ஒரு கட்டத்தில் குழந்தைங்களுக்காக வாழ்ந்தாகணும்னு தீர்க்கமாக முடிவெடுத்தனால தான் அந்த தற்கொலை எண்ணத்துலேருந்து மீண்டு வந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அப்போது அவங்க பெற்றோர் வீட்டில் ரொம்பவுமே கோபமாக இருந்தாங்க. ஆதரவுன்னு யாருமே இல்லையாம். சென்னையில் ஆழ்வார் திருநகர் பகுதியில் வாடகை வீடு பிடிச்சி 0 நிலையிலேருந்து அவங்களோட புது வாழ்க்கையை தொடங்கி இப்போது நல்லபடியாக வாழ்ந்துட்டு வரதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருக்காங்க நளினி. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.